வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு, கல்யாணி பிரியதர்சன், எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் நடிச்சிட்டு இருக்க மாநாடு திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே நடிக்கிற 6 நிமிட காட்சியை படமாக்கி இருக்காங்க. அந்த 6 நிமிட காட்சியை சிம்பு ஒரே டேக்ல நடிச்சு அசத்துனாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட திறமையை பார்த்த மாநாடு ஹீரோயின் வியந்து போய் பாராட்டி ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. 6 நிமிஷ காட்சியாக சிம்பு ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாரான்னு சினிமா ரசிகர்களே வியப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சிம்பு ரசிகர்களுக்கு அந்த வியப்பு கொஞ்சம் கூட இல்லை. இதை பற்றி சிம்பு ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு இருக்க திறமைக்கு 6 நிமிஷ காட்சியெல்லாம் ரொம்பவுமே சுச்சுப்பி. இதில் என்ன அதிசயம், 10 நிமிஷ காட்சியாக இருந்தாலும் கூட ஒரே டேக்கில் நடிக்கிற திறமை சிம்புவுக்கு இருக்குது. தலைவன் வந்துட்டான், பழையபடி திரும்பி வந்துட்டான், இனிமே தான் சிம்புவோட ஆட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க சிம்புவோட ரசிகர்கள். சிம்பு ஒரே டேக்கில் நடித்ததை பற்றி மாநாடு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 10 நிமிஷம் சேர்த்து கொடுத்தாலும் ஒரே டேக்கில் நடிக்க முடியுன்றது எனக்கு தெரியும். இன்னும் உயரம் போகணும், யாரும் வெல்ல முடியாத இடத்துல நிற்கணுன்றது தான் என்னோட ஆசை. அந்த இடத்த கூடிய சீக்கிரம் அடைய என்னோட அன்பின் வாழ்த்துக்கள்னு சிம்புவுக்கு சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. அவரோட ட்வீட்டை பார்த்த சிம்பு ரசிகர்களோ, சார் கொரோனா வைரஸ் பிரச்சனையாக இருக்குன்றதுக்காக மாநாடு படத்தை தயவு செஞ்சு ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் பண்ணிடாதீங்க, மாநாடு படத்தை தியேட்டர்களில் பார்த்து கொண்டாடுறதுக்காக காத்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை ஸ்பெஷலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் வெளியாக இருக்குது. மாநாடு குறித்து அப்டேட் கேட்காமலேயே வந்துட்டு இருக்கிறதால ரசிகர்கள் ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்காங்க.